அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை தாக்கி அதன் மூலமாக தாம் பெரிய ஆளு அப்படின்னு உலகுக்கு நிரூபிச்சு காட்டி அந்த இமேஜை பயன்படுத்தி உலகின் பல நாடுகளையும் குறிப்பாக ஆசியான் நாடுகளை மிரட்டி தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சீனா திட்டமிட்டது. ஆனால் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியா கிட்ட வாலாட்டின சீனாவை இந்தியா ஓட ஓட விரட்டி சீனா இத்தனை ஆண்டுகளாக கட்டி அமைத்திருந்த யாருமே என்னைய அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை இந்தியா போட்டு உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம 15-20 ஆண்டு காலமாக சீனா தன்னை ஒட்டி இருக்கிற சிறிய சிறிய அண்டை நாடுகளான ஆசியான் அமைப்பு நாடுகளை பயம் அப்படிங்கிற சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருந்தது. அந்த சங்கிலியையும் இந்தியா ஒரே போடாக போட்டு சுக்கு நூறாக உடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். இதனால இப்பொழுது சின்ன சின்ன பொடி நாடுகளான ஆசியான் அமைப்பு நாடுகள் எல்லாமே சீனாவுக்கு எதிராக தைரியமாக வெளிப்படையாகவே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அதோட நிற்காம வேகமாக மாறி வருகிற உலக அமைப்புல சீனாவிடம்தான் இந்த ஆசியான் நாடுகள் நிற்கும் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த சமயத்துல இப்பொழுது அந்த நாடுகள் எல்லாமே சீனாவை விடுத்து இந்திய அமெரிக்க அணியில சேருவதற்கு மொத ஆளா ஓடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சீனாவோட பிடியிலிருந்து ஆசியான் நாடுகள் வெளிவருவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன, இதுல இந்தியாவுடைய ரோல் பிளே என்ன, இதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. வாங்க. ஆசியான் அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக இருந்தாலுமே கூட அதுல அங்கம் வகிக்கிற நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்ட 10 நாடுகளுமே சின்ன சின்ன நாடுகள். அதிலும் சீனாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன நாடுகள் அப்படின்னே சொல்லணும். துரதிருஷ்டவசமாக இது எல்லாமே சீனாவுடைய அண்டை நாடுகள் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிட முடியாது. அதனாலேயே சீனாவுக்கு இந்த நாடுகளின் மீது ஒரு மிகப்பெரிய பிடி இருந்தது அப்படின்னே சொல்லணும். அது ரொம்பவுமே ஒரு இறுக்கமான பிடியாகவே சீனா வச்சிருந்தது அப்படின்னே சொல்லணும். பெரும்பாலான ஆசியான் நாடுகளோட சீனா கடல் எல்லை பிரச்சனையையும் சில அந்த நாடுகளுடைய சில தீவுகளை தான் சொந்தம் கொண்டாடுகிற பிரச்சனையையும் சீனா பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வந்தாலுமே கூட இந்த ஆசியான் நாடுகள் சீனாவின் பொருளாதாரத்தை தான் நாம் சார்ந்திருக்கிறோம். சீனா ஒரு மிகப்பெரிய நாடு. அதனால நாம் சீனாவை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டு பயந்து நடுங்கி தான் இருந்தாங்க நண்பர்களே. அதற்கேற்றார் போல நாய்க்கு எலும்பு துண்டு வீசுற மாதிரி இந்த சின்ன நாடுகளுக்கும் சில சலுகைகளை சீனா வீசத்தான் செய்தது. அதனாலேயே சீனாவுடைய பொருளாதாரத்தை மேலும் மேலும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு சீனா அப்படின்னே சொல்லணும். இந்த ஆசியான் நாடுகள் பல ஆண்டுகளாகவே சீனாவின் கையால சித்திரவதப்பட்டு வந்தாலுமே கூட சீனாவை எதிர்த்து பேச திராணி இல்லாத நாடுகளாகவே இருந்தாங்க. சீனாவை கண்டு அஞ்சி நடுங்கினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே ஜூன் 15 ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லணும். அதற்கு முடிவு கட்டினது இந்தியா வழக்கமாகவே சமாதானமா போகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறதுனால நாம என்ன செஞ்சாலும் அதை தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்கிற நாடு. அதனால நாம இந்தியா மேல நாம படையெடுக்கிற மாதிரி வழக்கம் போல ஒரு சீனா போட்டோம். அதை காமித்து ஆசியான் நாடுகளை நாம மேலும் அடக்கி வைக்க முடியும் அப்படின்னு சீனா ஒரு திட்டமிட்டது. அதனால இந்தியாவின் மீது ஒரு தாக்குதலையும் நடத்த திட்டமிட்டது சீனா. சீனா இந்தியாவை தாக்கியதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்படித்தான் மே மாசம் சீனா இந்தியாவோடு வாலாட்ட துவங்குச்சு. ஆனால் சீனா சற்றும் எதிர்பாராத மாதிரி இந்தியா சீனாவை வெச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சீனாவை ஓட ஓட விரட்டிய இந்தியா எல்லையில மட்டுமல்ல பொருளாதார ரீதியிலையும் சரி ராஜாங்க ரீதியிலையும் சரி சீனாவை
பாடாய்படுத்தி வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதனுடைய ரியாக்ஷனை நம்ம ஆசியான் நாடுகள்கிட்ட பார்க்க முடியுது நண்பர்களே. சீனாவை இந்தியா அடிச்சிருச்சு. இத்தனை ஆண்டு காலமாக சீனா தன்னை யாருமே வீழ்த்த முடியாதுன்னு கட்டி வச்சிருந்த ஒரு பிம்பத்தை இந்தியா நொடிப்பொழுதில் போட்டு உடைச்சிருச்சு அப்படிங்கிறத உணர்ந்த ஆசியான் நாடுகள் இப்பொழுது கிளர்ந்து எழுந்து நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். இனிமேலும் நாங்கள் சீனாவுடைய டார்ச்சர்லாம் தாங்கிக்க மாட்டோம், சீனா அதனுடைய எல்லையோடு நின்று கொள்ள வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாகவே சீனாவை எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆசியான் நாடுகள். இதனால பல ஆண்டுகளாக சீனாவுடைய கடல் ஆக்கிரமிப்பை சகிச்சு கொண்டிருந்த, அப்பப்போ தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்து கொண்டிருந்த இந்தோனேஷியா கிளர்ந்தெழுந்து இனிமேலும் நாங்க இதை சகிச்சுக்க மாட்டோம், இனிமேல் இந்தோனேசிய கடல் பகுதிக்குள்ள சீன மீன்பிடி கப்பல்களோ சீன கப்பலோ வந்தது அப்படின்னா நாங்க அடிச்சு துரத்துவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொன்னதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தோனேசியா கிட்ட சீனா வாலாட்டுறதில்ல. அதே போலதான் மலேசியாவும் எழுந்தது. இதைவிட பெரிய அடியாக சீனாவுக்கு வியட்நாமும் பிலிப்பீன்ஸும் கொடுத்தாங்க. வியட்நாமும் பிலிப்பீன்ஸும் சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்ததோட நிறுத்தவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரா கிளம்பி இந்தியாட்ட வந்து நின்னாங்க. நண்பர்களே, இந்தியாவிடம் வந்து நீங்க தென் சீன கடலுக்கும் வரணும், வந்து அங்கேயும் ரோந்து போகணும், சீனாவுடைய அட்டூழியத்தை நீங்க முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இதே கோரிக்கையை இந்தோனேசியாவும் வைத்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. தென் சீன கடல் பகுதியில் இருக்கிற மேலும் பல நாடுகள், தென்கொரியாவாகட்டும் ஜப்பானாகட்டும் மலேசியாவாகட்டும், இந்த நாடுகள் எல்லாமே இப்பொழுது இந்தியா தென் சீன கடலுக்கு வரவேணும், அங்க நிரந்தரமான ரோந்து பணியில இந்தியாவும் ஈடுபட வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தென்சீன கடல்ல அந்த நாடுகளை சேராத பிற நாடு ரோந்து பணியை மேற்கொள்ளுது அப்படின்னா அது அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது தென்சீன கடல் நாடுகள் ஒன்று கூடி இந்தியா தென்சீன கடலுக்கு வந்து ரோந்து பணி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதோட நிறுத்தாம வியட்நாம் இன்னும் ஒரு படி மேல போய் தென்சீன கடல் பகுதியில எங்களுக்கு சொந்தமான கடல் பகுதியில பலவற்றையும் சீனா வந்து ஆக்கிரமிக்க முயற்சிக்குது. அந்த பகுதியில் வந்து இயற்கை எரிவாயு இருக்குதா, கச்சா எண்ணெய் இருக்குதா அப்படின்னு ஆய்வு நடத்துறதுக்கு முயற்சி செய்யுது. நாங்க முடிந்த அளவுக்கு எங்களால் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நாங்க வெற்றிகரமாக தடுக்கணும் அப்படின்னா இந்தியா அந்த பகுதிக்கு வந்து எங்கள் சார்பாக இந்தியா வந்து அந்த பகுதியில் கச்சா எண்ணெய் இருக்குதா, இயற்கை எரிவாயு இருக்குதான்னு எங்களுடைய கடல் பகுதியில் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிலிப்பீன்ஸ். பிலிப்பீன்ஸ் ரொம்பவே நாம குறித்து பார்க்க வேண்டிய ஒரு நாடு. பிலிப்பீன்ஸ் கடந்த பல ஆண்டுகளாகவே சீனாவோடு ரொம்பவே நெருங்கி சென்றது அப்படின்னே சொல்லணும். இரண்டாம் உலக போருக்கு பிறகு பிலிப்பீன்ஸ் நாட்டில் அமெரிக்காவுக்கு கப்பற்படை தளங்கள் இருந்தன. அந்த கப்பற்படை தளங்களை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா வெக்கேட் பண்றோம்னு சொல்லிச்சு. ஆனாலும் அதுக்கு விசிட்டிங் ரைட்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க. அவ்வப்போது வந்து அந்த கடற்படை தளங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த பகுதியில் ரோந்து பணியை மேற்கொள்ளும் அமெரிக்கா. அந்த விசிட்டிங் ரைட்ஸ் கூட இனிமேல் நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பிலிப்பீன்ஸ் பிரசிடென்ட் சொன்னாரு. அவர் சொல்லி 2 மாதங்கள் கூட முடியல. அதுக்குள்ள இந்திய சீனா எல்லை பிரச்சனை துவங்குச்சு. அதே சமயத்தில் பிலிப்பீன்ஸ் கிட்டையும் சில பிரச்சனைகளை சீனா செய்தது. இதுல வெகுண்டு எழுந்த பிலிப்பீன்ஸ், இனிமேலும் நாங்கள் சீனாவை நம்ப மாட்டோம், சீனாவே எங்களுக்கு வேண்டாம், இனிமேல் அமெரிக்காவே எங்களுக்கு போதும், சீனா எங்ககிட்ட வாலாட்டினா நாங்கள் அமெரிக்காவை துணைக்கி கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதே பிலிப்பீன்ஸ் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இந்தியா தென் சீன கடலுக்கு வரவேணும், எங்களுடைய கடற்படை தளங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி தர்றோம், அதற்கு நாம் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் அப்படின்லாம் பிலிப்பீன்ஸ் இந்தியாவிடம் வந்து தஞ்சம் புகுந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த தென் சீன கடல் நாடுகளுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே கூட, சீனாவுக்கு செக் வைக்கணும் அப்படின்னா தென் சீன கடலுக்கு நாம போகணும் அப்படின்னு இந்தியா பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்து இந்தியா தென் சீன கடலுக்கு தன்னுடைய கப்பற்படை கப்பல்களை அனுப்பியிருக்குது. நண்பர்களே, இப்பொழுது தென் சீன கடல்ல இந்தியா ஒரு போர்க்கப்பலை நிரந்தரமாகவே நிறுத்தி இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த கப்பலை இந்தியா வாபஸ் வாங்கணும்னு பல முறை பேச்சுவார்த்தைகள்ல சீனா கேட்டுக்கொண்டதாகவும் இந்தியா அதை மறுத்ததாகவும் இந்திய அதிகாரிகளே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் சில நாட்களுக்கு முன்பு இந்தியா அந்த கப்பலை தென் சீன கடல்ல இருந்து வாபஸ் வாங்கலனா நாங்க கப்பலை தாக்குவோம் அப்படின்னு கூட சீனா சொல்லுச்சு. ஆனாலும் இந்தியா வளைந்து கொடுக்கவில்லை, உறுதியாக நிற்குது அப்படிங்கறத பார்க்கிறோம். இதை இந்தியா உறுதியாக நிற்பதை பார்த்துவிட்டு சீனா ரொம்பவுமே இறங்கி வந்தது. ஆரம்பத்தில்
ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே தென்சீன கடல் பகுதி முழுவதுமே எங்களுடைய சீன ராஜ்யத்துக்கு சொந்தம் அப்படின்னு ஜம்பம் பேசின சீனா பிறகு இந்தியாவிடம் இறங்கி வந்து தென்சீன கடல் பகுதியில் நிறைய பிரச்சனை இருக்குது, நாம் சர்வதேச விதிகளின்படி ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வச்சுக்கிட்டு நாம் எல்லாருமே இதை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு முதல் முறையாக சீனா இறங்கி வந்தது. இதை பார்த்த ஆசியான் நாடுகள் மேலும் தைரியம் அடைஞ்சு இப்பொழுது முழுக்க முழுக்க இந்தியா அமெரிக்க அணியிலேயே சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, ஆசியான் நாடுகளுடைய மனமாற்றத்தை அறிந்த அமெரிக்கா இப்பொழுது ஆசியான் நாடுகள் தைரியமாக எங்க அணிக்கு வரணும், அவங்க சீனாவுடைய அட்டூழியங்களை எதிர்த்து எல்லா சர்வதேச அரங்குகள்லையும் பேசணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் திரு மைக் பாம்பியோ அவர்கள் ஆசியான் நாடுகளுக்கு ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறாரு. சீனாவுக்கு நிரந்தர அடிமைகள் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த சீனா இப்பொழுது அந்த ஆசியான் நாடுகள் தன் கைவிட்டு போயிருச்சே அப்படிங்கிற ஆத்திரத்தை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு வழி தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, இந்தியா சீனாவுக்கு எதிராக மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகள் இப்பொழுது ஆப்பிரிக்க நாடுகளையும் தென்னமெரிக்க நாடுகளையும் கூட இந்தியாவின் பின்னால் அணிவகுக்க வச்சிருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பிள்ளையார் பிடிக்க போக குரங்கு பிடித்த கதையாக மாறிவிட்டது சீனாவுடைய கனவு. சீனா இந்தியாவை அடிச்சா ஆசியான் நாடுகள் மற்றும் பல நாடுகளை நாம மிரட்டி பணிய வைக்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டது. அது மிகப்பெரிய தப்பு கணக்காக மாறிடுச்சு அப்படிங்கறதா உண்மை. இதைவிட மிகப்பெரிய தப்பு கணக்கு சீனா என்ன போட்டது அப்படின்னா, 1962 இப்படித்தான் ஒரு தடவை இந்தியாவை அடிச்சு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் உலகத்தின் முடிசூடா ரவுடி நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் அது பழைய பாரதம். 2014 பிறகு புதிய பாரதம் பிறந்திருக்குதே. இன்று நம்முடைய பிரதமராக விளங்குகிற திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில புதிய பாரதம் பிறந்திருக்குதே. அந்த பாரதத்துக்கிட்ட யார் வாலாட்டினாலும் வாழை ஒட்ட நறுக்கி அனுப்பிடுவோம் அப்படிங்கிறத சீனா கணக்கிட தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.